Exercise 3.4 14th sum. Prove that cos A plus B into cos E minus cos B plus E into cos A is equal to sin B into sin C minus A. So, இதை நம்ம proof பண்ண சொல்றாங்க. சரியா? First, நம்ம LHS எடுத்து நம்ம RHS கொண்டு வரப்போம். So, அதுக்கு நமக்கு first LHS எடுத்துக்கலாம். So, LHS நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படினா cos A plus B cos E minus cos B plus C into cos A. So, இப்ப நமக்கு இதுல என்ன ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா cos A plus B இருக்கு, இங்க cos B plus C இருக்கு. அப்போ cos A plus B க்கு நான் ஐடென்டி யூஸ் பண்றேன் cos alpha plus beta. அப்போ cos A cos B minus sin A sin B. So, இதுக்கு வெளியில நமக்கு ஒரு டம் இருக்கு, என்ன cos C இருக்கு. சோ அது வெளியிலே இருக்கு, சரியா? அது பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கு. நம்ம அந்த cos C ஆல இப்ப மல்டிப்ளை பண்ண போறோம், உள்ள கொண்டு போறோம் cos C. அதே மாதிரி இங்க மைனஸ் இருக்கு, வெளியில cos B plus C இருக்கு. சோ அப்ப cos B cos C minus sin B sin C. அதே மாதிரி வெளியில ஒரு டம் இருக்கு cos A. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இப்போ cos C உள்ள கொண்டு வர மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ cos A cos B नेक्स्ट माइनस प्लस अमुक माइनसा वो साइन ए साइन बी कासी नेक्स्ट टर्म पाकला माइनस उन्नमारी कास ए टर्म वे माइनस कास ए पड़ना फर्स्ट मल्टिप्ले पड़ना अब माइनस कास ए cos b cos c கிடைக்கும். நெக்ஸ்ட் வெல்ல நம்ம மைனஸ் இருக்கு, இங்க ஒரு cos a இருக்கு. அப்ப மைனஸ் cos a-ல இங்க மல்டிப்ளை பண்றது, இங்க மைனஸ் சிம்பல் இருக்கு. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிட்டு நமக்கு cos a sin b sin c அப்படினு கிடைக்கும். ஓகேவா? சோ இதுல எந்த டம் நம்ம சிம்பிளை பண்ண முடியும்னு பார்த்தோம் அப்படினா cos a cos b cos c, இங்க மைனஸ் cos a cos b னு இருக்கு. அப்ப இந்த ரெண்டு டம் நாம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். சோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா, சோ ஃபர்ஸ்ட்ல பிளஸ் டம் நான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்தறேன். சோ ஃபர்ஸ்ட் cos a sin b sin c மைனஸ் sin a sin b sin c. So, இப்போ நமக்கு ப்ரூஃப்ல நமக்கு என்ன வெல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா sin b இருக்கு, நெக்ஸ்ட் sin c - a இருக்கு. அப்ப c டம்மியும் a டம்மியும் நாம என்ன பண்ண, கம்பேர் பண்ணி sin c - a கொண்டு வந்தறலாம். sin b-ய வெல்ல காமனா எடுக்கணும். அப்ப இங்க ரெண்டுத்துல இருந்து நாம என்ன பண்ணப் போறோம், sin b-ய வெல்ல காமனா எடுத்துற போறோம். அப்ப sin b-ய வெல்ல நான் காமனா எடுத்துட்டேன் அப்படினா எனக்கு என்ன கிடைக்கும், cos a. ஓகே, இங்க வந்து நமக்கு sin a sin b. So, okay, இங்க வந்து நமக்கு sin a sin b, இது வந்து cos c, சரியா? sin a sin b cos c, sin a sin b, இந்த cos c தான் நீங்க sin c போட்டு cos c, சரியா? So, இப்ப நம்ம இத வந்து sin b நான் வெல்ல எடுத்துட்டேனா cos a sin c னு கிடைக்கும். அதே மாதிரி இங்க வந்து sin b வெல்ல போயிடுச்சுனா sin a cos c அப்படினு கிடைக்கும். ஓகேவா? இப்ப sin b வெல்ல இருக்கு, இது இப்ப நாம இத வந்து sin c cos a னு எழுதிக்கலாம். ஏனா நம்ம ஃபார்முலாக்காக sin c cos a minus cos c sin a, ஏனா அப்பதான் c minus a ஃபார்முலா கொண்டு போறோம். நம்ம ஒரே டம்ல நம்ம என்ன பண்ணலாம், மாத்தி எழுதிக்கலாம். இப்ப நமக்கு இது எதனோட எக்ஸ்பான்ஷன், எந்த ஐடென்டிட்டியோட எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்க அப்படினா sin c minus a. என்ன வரணும், sin c minus a க்கு நமக்கு sin c cos a, next minus cos c sin a னு வரணும். சோ அதான் நமக்கு இருக்கு. அப்ப நமக்கு இதான் நம்மளோட RHS. அப்ப நம்ம ப்ரூஃப் கொண்டு வந்துட்டோம், LHS equal to RHS. சோ therefore LHS is equal to RHS, hence proved. நீங்க என்ன பண்ணுங்க, LHS யும் RHS யும் ஒரு முறை எழுதி ப்ரூஃப் hence proved அப்படினு கொண்டு வந்துடணும், சரியா? சோ this is our final answer. Thank you.